ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி வந்தாச்சு ஃபர் ஸ்வீட் ஹோம். இது என்ன கொடி பார்த்தீங்கன்னா, ஆகாச கருட கிழங்கோட கொடி. இது பக்கத்துலேயே கருமஞ்சள் ஒன்று வருது. இது ஆகாச கருட கிழங்கு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது தான் இருக்கும் கிழங்கு, கீழே இருக்குது பாருங்கள், இதுலேருந்து தான் முளைச்சிருந்துருக்கு. அப்படி இருக்குது பாருங்கள், கீழே கிழங்கு ஷேப்பே இருக்காது, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட கொடி இது. ஆக்சுவலாக கொடி மேலே ஏறி போகணும், இது கீழே இருக்குது, சப்போர்ட் இல்லாத வசி கீழே இருக்குது. இது ஆகாச கருட கிழங்கு பார்த்திங்கன்னா, பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க இதை. பாம்பு இது வச்சுருந்தா வராதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டு வாசல், இந்த கிழங்கை வந்து வீட்டு வாசல் முன்னாடி கயிறு கட்டி சில பேர் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கும்பிட்டு வச்சுக்கிறாங்க, மாட்டி விட்றாங்க. அந்த மாதிரி நம்ம வாசலில் தலை வாசல் இருக்குது இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் டோரு, அதில் வச்சிட்டோம்னா அது வந்து கெட்ட சக்திகளை வீட்டு உள்ள விடாதுன்னு ஒரு நம்பிக்கை, அது எந்த ஈவில் சக்தியும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து அப்படியே கருகி தூளாக போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடுச்சின்னு சொன்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மெயினாக வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது. ஆனால் நிறைய மெடிசினல் வேல்யூவும் இருக்குது. இதோட இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த இலையை எடுத்து மஞ்சள் பொடி கூட சேர்த்து நம்ம கையில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா, ரேஷஸ்ஸு, அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். கிழங்கு ஏதாவது ஒன்று நட்டு விட்டுருப்பேன், அதனால் கருமஞ்சளும் வருது இதுலேயே. கருடன் அந்த எப்படி பாம்பை கொத்திட்டு போகும், அந்த மாதிரி இது வந்து பாம்பு வந்து கருடன் தவறாதுன்ற மாதிரி இது நம்பிக்கை சொல்கிறாங்க. கேள்விப்பட்டு வச்சுருக்கிறது, எனக்கு ஷோராக தெரியாது. இந்த இலையை அரைச்சி மஞ்சள் பொடி சேர்த்து இந்த கையில் இருக்கிற ரேஷஸ்ஸு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய கொடியாக வந்திருக்கு, இதுக்கு சப்போர்ட் இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது கொடி. சப்போர்ட் செவுத்து பக்கத்தில் இதுலனா ஏற்றி விடணும், இனிமேட்டு தான் பந்தலாட்டம் போட்டு. இதனால் இதில் கூடையே வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரையும் இருந்தது, இப்போ தான் அது காஞ்சி போயிருக்கு முடக்கத்தான் கீரை, அதனால் இது நல்லா தெரியுது. இப்போ இந்த ஆகாச கருட கிழங்குக்கு வந்து வாசலில் கட்டி விடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி விட்டால் அதுவே முளைச்சி வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட அது நல்லா வளரும். அந்த சுற்றி இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு அது செடி நல்லா வளரும். தொங்க விட்டால் கூட அதுக்கு மண் தண்ணி எதுவும் இல்லாமையே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிழங்கையும் நான் வாசலில் கட்டி விட்டுருக்கேன், வேறு ஒரு வீடியோ போடும்போது பார்க்குறேன், அதை காட்டலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்குது. இது ரொம்ப ஹர்பல் யூஸ் வந்து அதிகம், நிறைய இதுக்கு மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த கிழங்கை. மெயின் இது இதுக்கு தான். அப்புறம் அந்த தந்திரம் மந்திரம் அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, தெரியல எனக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும் இந்த இலை. அடுத்தது இந்த கிழங்கு வந்து கெட்ட சக்தி எல்லாம் உள்ளே வரவிடாது, அதனால் அதை நம்ம வாசலில் ஒன்று கட்டி வச்சுக்கலாம். இது ரெண்டு யூஸ் நம்ம பண்ணிக்கிட்டால் போதும், மற்றது நிறைய யூஸஸ் இருக்கும் சித்தா டாக்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியாது. பட் இது வந்து நீங்கள் இந்த இலையை மட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் போட்டுக்கலாம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரேர் இந்த கிழங்கு கிடைக்கிறது, கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கோவில் வாசல்லாம் தான் இது இருக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா, கோவிலில் திருவிழாலாம் நடக்கும்போது போடுவாங்க இந்த கிழங்குங்களை போட்டு விற்பாங்க. அதுக்கு கிழங்கு சைஸு அந்த ஷேப்பெல்லாம் ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் சைஸு ஷேப்பெல்லாம். மெடிசினல் பிளான்ட்ல ரொம்ப ரேர் வெரைட்டி இது, இப்போ பொதுவாக மலை பகுதியிலலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் இந்த கிழங்கு நிறைய வாங்கி நட்டு விட்டுருக்கேன். இது வந்துருக்கு வாசல்லையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த இலையை நம்ம அம்மியில் வச்சு நல்லா மஞ்சளோட மஞ்சள் தூள் இல்லை கிழங்கு மஞ்சளோட அரைச்சி போடணும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நல்லது. பாம்பு இது மாதிரி பாருங்கள் தோட்டம் காடாட்டம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய செடி இருக்கும்போது பாம்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இது வளர்க்கலாம், ரொம்ப நல்லது இது.
மெடிசினல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் யூஸ் ஆகுது. அதனால் நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு கிழங்கு வச்சாவே போதும், நிறைய வந்துடும் வேர் பிடிச்சி, கிழங்குங்களும் நிறைய ஃபார்ம் ஆகிடும் பக்கத்து பக்கத்தில். அதனால் நம்ம எடுத்து நல்லா பக்கத்து பக்கத்தில் வந்துடுத்துன்னா அதை பிரித்து எடுத்து வேறு கவரில் இல்லை வேறு இடத்துல கூட நம்ம வச்சு நட்டுக்கலாம், ஈஸியாக ப்ரோபகேஷன் பண்ணுறலாம். இது ரொம்ப வசதியாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு கிழங்கு இருந்தாவே போதும் நமக்கு. பாருங்கள், கிழங்கு தனியாகவே இருக்குது இது. இந்த கிழங்கு சின்னது தான். இதெல்லாம் பாருங்கள், உன்னோட ஒன்று அப்படி ஒட்டி வந்திருக்கு. தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் இதெல்லாம். நம்ம நட்டும் விட்டுலாம், இதுவும் திருப்பி வரும். பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய கிழங்கு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். புது கிழங்கெல்லாம் வருது. இதையும் நம்ம இது உள்ளே வச்சு நட்டு விட்டுலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்துலையும் கிடைக்கும், இல்லைன்னா கோயில் ஃபங்க்ஷன் போது இப்போ கேட்டு பாருங்கள் கிடைக்கும். அதை எடுத்து நட்டு விட்டாவே நல்லா வளர்ந்துடும். இந்த மழை டைமில் ஈஸியாக வளர்த்துடலாம். இதுக்கு வந்து பந்தலாட்டம் ஏதாவது கொடுக்கணும் சப்போர்ட், அப்போ தான் நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் வீட் ஹோம்.